கடன் சுமையை பற்றி விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவர்களுக்கு ஏதோ திட்டமிட்டு செய்யலாம், விதி எப்படி இருக்கோ அவர்களுக்கு அப்படிதான் நம்ம வீடு அமையும். வீடு வீடு கட்டினால் போதுமா? அது குடியிருக்க வேணாமா? குடியிருந்து 2 வருஷம் 3 வருஷம் இருக்கிறவே வீடு கடன் சுமைக்கு வந்து வீடை விற்று விற்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆக திருமணத்துக்கு திருமணம் முயற்சிப்பார்கள். திருமணத்தை ஜோசியர் சொல்வார்கள், 9.5 பொருத்தம் இருக்கும்பார்கள். சில 10 பொருத்தம் இருக்கலாம். திருமணம் தடையில்லாமல் நடக்கும், ஏக விமர்சனமாக நடக்கும், தடபுடலாக நடக்கும். வகை வகையான உணவுகளும் வகை வகையான ஆடைகளும் ஆடை ஆபரணங்களும் எல்லாமே இருக்கும். திருமணம் முடிந்து இப்படி சுற்றுலா போவார்கள். ஒரு செய்தி படித்தோம், திருமணம் முடிந்து தம்பதிகள் தம்பதியும் அவர் சேர்ந்தவர்களும் வேணு சென்றார்கள். வேணு விபத்துக்குள்ளாகி தம்பதியரை இறந்து விட்டார். ஆக 10 பொருத்தம் இருந்தது. ஆனால் 10 பொருத்தம் இருந்த என்ன பையன், தம்பதிகள் சென்ற வேன் விபத்துக்குள்ளாகி அங்கேயே ஓர் இருவர் மட்டும் தப்பித்தார்கள், மித்தெல்லாம் காலமாக்கி விட்டார்கள். எல்லாம் திட்டமிட்டு செய்தார்கள். திருமணம் தடையலாம் நடந்தது. அமைய வேண்டுமல்லவா வாழ்க்கை, அவர் அவருடைய வேனை கேட்டால் தான் அமையும். ஆக ஒரு திருமணம் 10 பொருத்தம் இருக்கலாம். 10 பொருத்தம் இருந்தாலும் உடல் பொருத்தம் வேண்டுமல்ல, உள்ளம் பொருத்தம் இருக்குது. உடல் பொருத்தம் அமைய வேண்டுமல்லவா? அது இல்லை என்றால் வாழ்க்கையாது நரகம். என்ன செய்ய, முதல் இரவு பார்ப்போம். முதல் இரவு நடக்கும். முதல் இரவுக்கு பிறகு மகளை தாய் பார்ப்பாள். மகள் முகத்தை பார்த்து தெரிந்து கொள்வாள். அந்த குறிப்பு தெரியும் அவளுக்கு. தாய் மகளை பார்த்து அழுகிறாள், மகள் தாயை பார்த்து அழுகிறாள். இருவருக்கும் புரிந்து கொண்டார்கள். இப்போ என்ன ஆச்சு, வாழ்க்கை வீணாக போச்சு. பையன் அழகாக இருக்கிறான், நல்ல பங்களா பசுமாடு வாகனங்கள் எல்லாம் இருக்குது. பையனுக்கு ஒரே ஒரு குறை, ஆண்மை இல்லாது போய்விட்டு நரகம். அது வாழ்க்கையாது நரகம். பையனுக்கு ஆண்மை இல்லை. இடி உந்த மாதிரி இருந்துச்சு அந்த பெண்ணுக்கு. முத நாள் வரையிலும் அது இந்த கற்பனைகள், இப்படி இருக்கும் வாழ்க்கை, அப்படி இருக்கும் குழந்தையை பெற்று, இப்படி பெற்று குழந்தை எப்படி அழகாக இருக்க வேண்டும்லாம் பல்வேறு கற்பனைகள். மறுநாள் வாழ்க்கை இடி விழுந்து விட்டது. வாழ்க்கை, ஐயோ என் வாழ்க்கை பாலா போச்சு அம்மாட்டேன். அது போன்ற ஒரு கொடுமை. ஆக அதுக்கும் ஆசி இருக்க வேண்டும், முன் செய்த நல்வினை இருக்க வேண்டும். உடல் பொருத்தம் அமைய வேண்டும் அல்லவா? சரி, உடல் பொருத்தம் அமைந்து விட்டது. கணவனுக்கு நோய்வாய்ப்படாது இருக்க வேண்டும் அல்லவா? சரி, கணவனுக்கு திடமான உடம்பு இருக்குது, அதுக்கும் நல்வினை வேண்டும். நல்வன் இல்லை என்றால் கணவனுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்காது, உடல் தடமாக இருக்காது. சரி, அவன் நல்லபடி ஆரோக்கியமாக இருக்கிறான், ஆண்மை உள்ளவனாக இருக்கிறான். மனைவிக்கு நோய்வாய்ப்பட்டாய், ஓரிரு ஆண்டுக்குள் மனைவி நோய்வாய்ப்பட்டு விடுவாள், அதுவும் நரக வாழ்க்கை. உடல் பொருத்தம் அமைந்து விட்டது, உள்ள பொருத்தமும் அமைந்து விட்டது. இயற்கை அந்த உடல் அமைப்பு அமையும். உடல் பொருத்தம் இருந்தால் என்ன செய்வது? இருபாலருக்கும் உடல் திடமாக இருந்தால் நல்வனை இருக்கு என்று அர்த்தம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.